மராத்திய பேரரசு டோட்டலாக நாற்பது கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த நாற்பது கொஷின்ஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா மராத்திய பேரரசுலேருந்து எந்த கொஷின்ஸு கேட்டாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் இந்த நாற்பது கொஷின்ஸ் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா சரிங்களா பார்ட் ஒனில் இருபது பார்ட் டூவில் வந்து இருபது ஸோ இந்த நாற்பது கொஷின்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா லெவன்த்து நியூ புக்கு லெவன்த்து ஓல்டு புக்கு அது இல்லாமல் எயித்து ஓல்டு புக்கு இந்த மூணு இருந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்ட் ஒனில் நம்ம வந்து இருபது கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அடுத்து பார்ட் டூவில் வந்து ஒரு இருபது பார்க்கலாம் சரிங்களா மறக்காமல் கொஷின்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு லைக் வந்து கொடுங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள் வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியோர் ஆன்சர் பார்த்திங்கன்னா மராத்தியர் இந்த கொரில்லா போர் முறை பார்த்திங்கன்னா முறைசாரா போர் முறை மறைந்திருந்து தாக்குதல் இப்போ மராத்தியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் வாழ்ந்த மக்கள் இவங்க வந்து ஷியா பிரிவை சேர்ந்த அரசர்களிடம் பணியாற்றி வந்தனர் இது ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு சரிங்களா தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் மராத்தியர் இவங்க வந்து ஷியா அப்படின்ற பிரிவை சேர்ந்த அரசர்களிடம் பணியாற்றி வந்தனர் ஸோ அடுத்து சிவாஜியின் குரு பேஸ் ஆவார் ஏன்சர் பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் இந்த ராம்தாஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு துறவி ஆப்ஷன் சி பாருங்க துக்காராம் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு துறவி இந்த ஆப்ஷன் டி பாருங்கள் சாஜி போன்ஸ்லே பார்த்தீங்கன்னா சிவாஜியோட தந்தை சிவாஜியோட தந்தை சாஜி போன்ஸ்லே பார்த்திங்கன்னா இரண்டாவதாக ஒரு திருமணம் வந்து பண்ணிக்கிட்டு சிவாஜியை வந்து விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் வந்து சிவாஜியோட பாதுகாவலராக இருந்து அவரை வந்து வளர்த்துட்டு வர்றாரு சரிங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்ப்போம் புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் டேசுக்கும் இடையே கையெழுத்தானது அதாவது சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது அதுதான் வந்து கொஷின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஜெய் சிங் இந்த புறந்தர் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க இந்த புறந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ஜூன் பதினொன்று டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த புறந்தர் உடன்படிக்கையை பற்றி இன்னும் நம்ம பின்னாடி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிவாஜி ஜெய் சிங் ரெண்டு பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பார்ப்போம் சிவாஜியின் ஆலோசனை சபை டேஸ் என்று அழைக்கப்பட்டது அஷ்டப்பிரதானம் இந்த அஷ்டப்பிரதானத்தில் டோட்டலாக வந்து எட்டு அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க அந்த எட்டு அமைச்சர்கள் யார் அப்படின்றது இந்த நாற்பது கொஷின்ஸ்லேயே நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஆப்ஷன் பி பாருங்கள் அஷ்டதிக் கஜங்கள் இந்த அஷ்டதிக் கஜங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் ஆட்சியில் இருந்த ஒரு அரசபை தான் இந்த அஷ்டதிக் கஜங்கள் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க ஸோ அஷ்டபிரதானம் அப்படின்னு வந்தால் சிவாஜி அஷ்டதிக் கஜேங்கள் அப்படின்னு வந்தால் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஸோ ரெண்டுமே தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் டேஸ் சவுத் என வசூலிக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலில் ஒரு பங்கு சரிங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாமே லெவன்த்து நியூ புக்கில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ நாளில் ஒரு பங்கு சவுத் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆறாவது கொஷின் சிவாஜியின் ராணுவ அமைப்பில் மிக சிறிய படை அலகின் தலைவராக டேஸ் இருந்தார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நாயக் நாயக்குக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் பேருக்கு கார்பரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒம்பது படை வீரர்கள் வந்து இந்த நாயக் படையில் வந்து இருந்தாங்க சரிங்களா கார்பரல் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பீஸ்வா யார் ஸோ உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதலாம் பாஜிராவ் இவருடைய தந்தை தான் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் இந்த பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பீஸ்வா ஸோ முதல் பீஸ்வா யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அதே மாதிரி மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ் பீஸ்வா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் பாஜிராவ் சரிங்களா அடுத்த கொஷின் பார்ப்போம் கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் ரொம்ப முக்கியமான கொஷின் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாதிர்ஷா கோகினூர் வைரம் அப்புறம் வந்து மயிலாசனம் இது ரெண்டுத்தையும் எடுத்து சென்றவர் யார் அப்படின்னா நாதிர்ஷா ஸோ நாதிர்ஷா படையெடுப்பு எந்த வருஷம் நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான படையெடுப்பு ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ வருஷமெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன் சரிங்களா வ அடுத்தடுத்து வரக்கூடியது நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம் எந்த உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சால்பை உடன்படிக்கை ஸோ இந்த முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வரைக்கும் இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ஸோ முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னாவே உங்களுக்கு சால்ஃபை உடன்படிக்கை தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் சரிங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடுத்து பத்தாவது கொஷின் இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அதான் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு ஸோ வெல்லஸ்லி அப்படின்னாவே துணைப்படை திட்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஸோ இந்த ஆங்கிலேய மராத்திய போர் இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் எந்த உடன்படிக்கையின்படி இது வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னா பசின் உடன்படிக்கை ஸோ முதல் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னா சால்ஃபை உடன்படிக்கை இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னா பசின் உடன்படிக்கை அடுத்த கொஷின் கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஸ் ஏற்றிருந்தனர் ஆன்சர் பார்த்திங்கன்னா பட்டேல் கிராம அளவில் வருவாய் வசூலை வந்து வசூல் பண்ணி அது மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பு வந்து யார் ஏற்றிருந்தனர் அப்படின்னா பட்டேல் அடுத்த கொஷின் பார்ப்போம் பன்னிரெண்டு கொங்கணம் கண்டேரி விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தலங்களை கட்டியவர் டேஸ் ஆவார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் பீஸ்வா முதல் பீஸ்வா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் ஸோ இது லெவன்த்து புக் அப்படின்றதுனால கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக தெரியலாம் பின்னாடி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நிறைய முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது ஸோ தெளிவாக வந்து கவனிச்சிட்டு வாங்க அடுத்து பதிமூணாவது கொஷின் வந்து பாருங்கள் நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் ரொம்ப முக்கியமான கொஷின் இது ஆன்சர் பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயரோட வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்கும் அந்த நயங்காரா அமைப்பில் மூணு மிகப்பெரிய நயங்காரா அமைப்பு அப்படின்னா செஞ்சி தஞ்சாவூர் மதுரை ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்களை வந்து அவர் வந்து நியமனம் பண்ணார் தலைவர்களை வந்து நியமனம் பண்ணார் அந்த துணைத் தலைவர்கள் துணைத்தலைவர்கள் தான் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் ஸோ செஞ்சு தஞ்சாவூர் மதுரைக்கு வந்து கிருஷ்ண தேவராயர் வந்து தலைவர்களை வந்து நியமனம் பண்ணார் அந்த துணைத்தலைவர்கள் தான் யார் அப்படின்னா பாளையக்காரர்கள் ஸோ நயங்கார அமைப்பை மேம்படுத்தியவர் யாருன்னு கொஷின் கேட்டால் கிருஷ்ண தேவராயர் அடுத்து மனிதர்களுக்காகவும் மற்ற விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தன்வந்திரி மகால் ஸோ இந்த தன்வந்திரி மகாலை நிறுவு நிறுவியது யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இரண்டாம் சரபோஜி மனிதர்களுக்காகவும் மற்ற விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது தன்வந்திரி மகால் அடுத்து பதினைந்து கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா குமார சம்பவம் ஸோ மீதி இருக்கக்கூடிய மூணு புத்தகமே இரண்டாம் சரபோஜி எழுதிய புத்தகம் ஸோ குமார சம்பவம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன் ஏபிசி மூணுமே வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் குமார சம்பவ சம்பு ஆப்ஷன் பி தேவேந்திர குரவஞ்சி ஆப்ஷன் சி முத்திர ஷாயா இந்த மூன்று நூலும் எழுதியவர் யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி அடுத்து பதினாறாவது கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் சிவாஜி பிறந்தது எந்த எங்கே பிறந்தார் அப்படின்னா சிவநேரி கோட்டை அப்படின்ற இடத்துல தான் சிவாஜி வந்து பிறந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க சிவாஜி பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஸோ அவர் அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா சிஜாபாய் அவருடைய தந்தை வந்து ஷாஜி போன்ஸ்லே ஸோ சிவாஜி பிறந்தது சிவநேரி கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு தாய் ஜிஜாபாய் தந்தை வந்து ஷாஜி போன்ஸ்லே அடுத்த கொஷின் பார்ப்போம் புறந்தர் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்து டேட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஜூன் பதினொன்று ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையே தான் இந்த புரந்தர் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம் பதினெட்டு சிவாஜியின் பாதுகாவலர் ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு சொன்னபோது சொல்லியிருந்தேன் தாதாஜி கொண்டதேவ் இவர் வந்து இறந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷம் வந்து இவர் வந்து இறந்துட்டார் ஸோ அது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிவாஜியின் பாதுகாவலர் வந்து தாதாஜி கொண்டதேவ் இந்த அப்சல்கானை பற்றியும் சேஸ்டக்கானை பற்றியும் நம்ம வந்து பின்னாடி வந்து கொஷின் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பத்தொம்போதாவது கொஷின் வந்து பாருங்கள் சிவாஜிக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யார்னா சாம்பாஜி இவர் வந்து சிவாஜியோட மூத்த மகன் ராஜாராம் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட இளைய மகன் சரிங்களா ஷாகு பார்த்தீங்கன்னா சாம்பாஜியோட மகன் தான் வந்து ஷாகு ராஜாராமுக்கு ஒரு மகன் இருக்காரு அவர் வந்து இரண்டாம் சிவாஜி ஸோ சிவாஜிக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் வந்து சாம்பாஜி அடுத்து இருபதாவது கொஷின் மூன்றாம் பாணிபட் போர் எந்த ஆண்டில் நடைபெற்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா அகமது ஷா அப்தாலிக்கும் சதாசிவராவ் மராட்டியர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே தான் மூன்றாம் பாணிபட் போர் வந்து நடைபெற்றது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக கவனிச்சிக்கோங்க அடுத்து முதல் பாணிபட் போர் வந்து நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இரண்டாம் பானிபட் போர் வந்து நடைபெற்ற வருஷம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஸோ மூணுமே ரொம்ப முக்கியமான வருஷம் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் பொறுத்துக்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் பேஷ்வா வந்து பார்த்தீங்கன்னா பூனா சிந்தியா பார்த்தீங்கன்னா குவாலியர் ஹோல்கர் வந்து இந்தூர் போன்ஸ்லே வந்து நாக்பூர் டைரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய பொருத்துக்கு அப்படியே டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கேன் கொஷின் வந்து கேட்கலாம் பேஷ்வா வந்து பூனா சிந்தியா பார்த்தீங்கன்னா குவாலியர் ஹோல்கர் வந்து இந்தூர் போன்ஸ்லே வந்து நாக்பூர் டோட்டலாக வந்து இருபத்தி ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த நாற்பது கொஷின்ஸ் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி